ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது பச்சை மிளகாய் துவையல் தான் பண்ண போகிறோம். என்னைக்காவது நம்ம புளிப்பா காரமாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த துவையல் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ரைஸோட சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதை நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் பச்சை மிளகாய் வதக்கிறதுக்காக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 100 கிராம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் காரம் மீடியமாக தான் இருக்கும். ரொம்ப காரம் இல்லாத மிளகாய் தான் இது. இதை நல்லா நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸில் புளி எடுத்திருக்கேன். அதையும் அதில் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிப்போம். நம்ம பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். பாருங்கள், நம்ம பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதே பேனில் ஒரு 100 கிராம் கடலை எடுத்திருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். நம்ம கடலை நல்லா வறுத்துப்போம். நம்ம கடலை பாதி வறுபட்டுருச்சு. இந்த டைமில் ஒரு 4 பல் பூண்டும் 2 துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து அதில் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இது இப்படியே கொஞ்ச நேரம் ஆறட்டும். நான் ஆறின கடலையெல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். நம்ம இது இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் 1-2 உடச்சிருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல மிளகாவும் புளியும் அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே வேணாம், கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சா போதும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். நம்ம ரைஸில் சாப்பிட்றப்ப இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருந்தால். இப்போ நான் ஒரு தாளிப்பூரை பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் வதங்கலாம் வேண்டாம், பச்சையாக இருந்தாலே நல்லாயிருக்கும். நம்ம வதக்கி சாப்பிட்றப்ப ரைஸில் செமையாக இருக்கும் இது. இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சட்னியோட நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு தண்ணி வேணால் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒயிட் ரைஸ் உள்ள நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சட்னி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்பப்போ அந்த வெங்காயம் கடிப்படும், அதுவும் அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.